ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான வெப்பம் குளிர் மலை அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு எல்லோருமே ஒரு தடவையாவது இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை அப்படின்னா டாக்டரை போய் பார்க்கணும் என்ன எதுன்னு செக் பண்ணணும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு நகரத்தில் நிறையவே இருக்குது ஆனால் கிராமங்களில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான் அந்த வகையில் ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் ஒரு தம்பதிக்கு திருமணமாய் ஐந்து ஆண்டுகள் ஆகியுமே குழந்தை இல்லைங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அந்த பெண்ணுக்கு தான் குறை இருக்குன்ட்டு அந்த பெண்ணை பிடிச்சி அந்த வாங்கு வாங்குறாங்க ஆனால் உண்மையிலேயே ஆணுக்கு தாங்க குறையிருக்கு அதை அவர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு அதனால் மனைவி கணவனுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அது எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றது தான் இந்த படமே இந்த படத்தை கிரவுண்ட் லெவலில் ரொம்ப யதார்த்தமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜையும் சொல்லியிருப்பாங்க என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் சரண் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறாங்க இந்த படம் வந்து சயின்டிஃபிக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணலை பற்றின புரிதலை வச்சு தான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான கிராமத்தை கட்டுறாங்க மாடு வச்சிருக்கிறவரோட வீட்டில் இருக்கிற மாடு கத்திக்கிட்டே இருக்குதுங்க அது செனைக்காக தாங்க கத்திக்கிட்டு இருக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கால மாடு வச்சிருக்கிற ஒரு வீடு எது அப்படின்னு பார்த்து அந்த மாடை ஜோடி சேர்க்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மாடு பிரெக்னென்ட் ஆகி கண்ணுக்குட்டியும் போடும் இதுதாங்க நார்மலான ப்ராசஸ் அப்படி இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட்டு கூட அந்த மாட்டை சனையாக்குவாங்க அங்கே கட் பண்ணால் இந்த ஊரில் பெத்த பெருமாள் ஒரு ரொம்ப முக்கியமான ஆளுங்க அவர் தாங்க நம்ம ஹீரோ இப்போ நம்ம ஹீரோக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துருக்குறாங்க ஸோ பொண்ணு பார்க்கறதுக்காக எல்லோருமே போகிறாங்க பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க பொண்ணுடைய பேர் பாண்டி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பெற்றோர்களுடைய முன்னிலையில் வச்சு திருமணமும் நல்லபடியாக நடந்து முடியுது ஹாப்பியாக திருமண வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறாங்க அங்கே கட் பண்ணால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமாயி ஐந்து ஆண்டுகள் ஆகுதுங்க இன்னும் குழந்தை இல்லை ஸோ இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற விஷயமே பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளே ஒரு பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்கு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மாடுங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுற வேலையை தாங்க நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா அப்படின்ற ஒரு வயசானவரை காட்டுறாங்க இந்த மனுஷன் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆளுங்க ரெண்டு சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கானுங்க அவங்களை கூப்பிட்டு இந்தாடா இந்த காய்கறியை கொண்டு போய் ஆத்தா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல

ஒரு நபர்கிட்டையும் இந்த பையன் வந்து கேட்குறான் இந்த காந்தின்றவருக்கும் நம்ம ஹீரோக்கும் இருந்தே ஆகாதுங்க சோ இந்த காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோவை டார்கெட் பண்ணி நீ போய் அவன்கிட்ட கேளு அவன் தான் நிறைய வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி கோத்து விட்டுறாரு ஆக்சுவலாக அந்த ஐயா சொல்லிவிட்டதுக்கு மீனிங் ஆண்மை அப்படின்னு வருது போல இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பையன்ட்டு அவனுக்கு யாரா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு இவனும் அடுவ ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம ஹீரோ காந்தியை பார்க்க காந்தி அப்படி சைஸாக பம்ப ஆரம்பிக்கிறாரு இப்போ ஹீரோ நேரா நம்ம ஐயாவோட வீட்டுக்கு வந்து யார்கிட்ட எதை பற்றி பேசணும்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா தேவையில்லாமல் இந்த வேலை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டார் பண்ணுறாருங்க இப்போ நம்ம ஹீரோடைய மனைவி காட்டுறாங்க இவங்க சின்ன பசங்களுக்குலாம் டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க டியூஷன் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது இந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் என்னடா ஆச்சு எதுக்குடா இப்படி தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க அப்போ தான் இந்த பையன் சொல்கிறான் தாத்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் வாங்கிட்டு வர சொன்னார் நானும் இப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் எல்லாரையும் என்ன திட்டி அமிச்சிட்டாங்க அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி என்னடா அந்த ஐயா சொல்லி விட்டாரு அப்படின்னு கேட்க இந்த பையனும் சொல்கிறான் உடனே நம்ம ஹீரோனும் ஹீரோயின் கூட வந்த அக்காவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க சரி நீ ஒன்றும் கவலைப்படாதா இந்த ஐயா அப்படி பண்ணிட்டார்ல அவர் ஒன்று இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐயா தூங்கிட்டு இருக்கும் போதே ஓட்டு மேல தண்ணி ஊத்தி விட்டாங்க அப்படியே அந்த தண்ணி வடிஞ்சிட்டு வந்து அவரோட தலையில ஊத்தி டக்குன்னு கண் முடிச்சிடுறாரு என்ன நம்ம வீட்டில் மட்டும் மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்பதான் தெரிய வருது இது ஹீரோயின் பண்ண சேட்ட அப்படின்ட்டு யார் ராது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்ப அந்த மாட்டோட உரிமையாளர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இந்த மாடு செனையாகவே மாட்டேது உன்னால அவன் மனைவியே பிரெக்னென்ட் ஆக்க முடியல எப்படி இந்த மாட்டை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பிரெக்னென்ட் ஆக்குவ அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க கடந்த அஞ்சு வருஷமா இது போன்ற வார்த்தைகளை கேட்டுட்டு தாங்க இந்த கிராமத்தை காலத்தில் ஹீரோவும் ஹீரோனும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே சகிச்சுட்டு தான் போயிட்டு இருக்காங்க சரி ஊருக்காரங்க தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோடைய அம்மாவும் இது மாதிரி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பத்து புள்ளையா பதினோரு புள்ளையா இருக்கிறது ஒரே ஒரு புள்ளை என்னோட வம்சம் ஏன் விரக்தி அடையவே மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை திட்டிக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு ஹீரோடைய அத்தை வந்திருக்காங்க அத்தை கிட்ட தான் எல்லாத்தையுமே ஹீரோட அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோடைய அத்தை என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளை தலைமுழுகி சொல்லிடு ரெண்டாம் தரமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு என் பொண்ணு குழந்தை பெற்று தருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வெறும் பதினஞ்சு வயசு தாங்க ஆகுது ஸ்கூல் போயிட்டு இருக்கிற பொண்ணை ஹீரோக்கு கல்யாணம் படி வைக்கிறத பற்றி அவங்க அம்மாவே ஹீரோட அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கிற பாட்டுக்கிட்ட தேவையான பருப்பெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க அது நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சா நீ எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு நான் ஒன்று நீங்கள் சம்பாரிச்சு வச்சதெல்லாம் எடுத்து கொடுக்கல என் புருஷை சம்பாரிச்சதை தான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு திட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க இதெல்லாம் நல்லா வியாக்கியானமாக பேசு ஆனால் குழந்தை மட்டும் பித்து கொடுத்துறாத அப்படின்னு மாமியார் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஊருக்கு வந்த நர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நர்ஸ் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க டேட் ஆனதுலேருந்து டேஸ் தள்ளி நீங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா குழந்தை உருவாகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்ட்டு ராத்திரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டே இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு காலையில் ஹீரோயினும் ஹீரோயினுடைய மாமியாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா அதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இன்னொரு நாலு நாள் இருக்குது இந்த நாலு நாள் அமைதியாக இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம் நோ சொன்ன மாதிரி ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் ஹீரோ தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டு கிளம்புறாருங்க அப்போ ஹீரோட அம்மா வந்து இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க சரின்ட்டு ஹீரோவும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோட மனைவி ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகாத போனேன்னா அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வாங்கிட்டுவான் எதாவது கேட்டுகிட்டே இருப்பா நீ முதல் கிளம்புடா டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு ஹீரோனுக்கு கடுப்பாகுது ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்திருக்காங்க அதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோ உள்ளே வராதனால சொல்லாம கொள்ளாமையே அவங்க அம்மா பார்க்குறதுக்காக போயிடுவாங்க அவங்க அம்மா திட்டுவாங்க இப்படி சொல்லாம கொள்ளாமல் வரையே தப்பு இல்லையா அப்படின்ட்டு நான் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன் அவர் தான் வரல அதனாலதான் வந்துட்டேன் சொல்லிட்டு மாமியார் இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்காங்க விஷயத்தை சொல்ல நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்புறம் கல்யாணம் அப்புறம் கிடா வெட்டுறதா வந்து நான் வேண்டியிருந்தேன் நம்ம போய் கெடாலாம் வெட்டிட்டு வரலாம் அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோன்னு அவங்க அம்மாவோட அறிவுரை எல்லாம் கேட்டுட்டு வீட்டிலலாம் வந்து எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் இந்த சேட்டை பிடிச்ச ஐயா இருக்கிற இல்லையா நம்ம ஹீரோனை கூட்டு முதுகு தேச்சோட விட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோனு தேச்சு விட்றாங்க கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கலாய்காரமச்சிட்றாரு ஹீரோயின் கடுப்பாயிட்டு கிளம்பி போயிடுறாங்க அந்த இடத்துக்கு ஹீரோ கிட்ட இந்த ஐயா சொல்கிறாரு ஊருக்குள்ள இந்த காந்தி கலவரம் கலவர மட்டுறான் தெரியுமா அப்படின்னு கேட்க அப்படியா என்ன பண்ண பண்ண அப்படிங்க போது அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா வருஷா வருஷம் கோயில் திருவிழால உனக்கு தானே முதல் மரியாதை செய்வாங்க இந்த வருஷம் உனக்கு செய்யக்கூடாது மாற்றா வேற யாராவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்திரலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ விட்டாடுறாருங்க சொன்ன மாதிரியே ஊர் பஞ்சாயத்து கொடுத்து இந்த காந்தின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வருஷ வருஷம் ஹீரோக்கு தான் முதல் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எதுக்காக அவனுக்கே கொடுத்துட்டு இருக்கணும் மற்ற யாராவது பண்ணலாம் மாற்றி மாற்றி மரியாதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பஞ்சாயத்துக்காரங்கெல்லாம் பேசிட்டு சரிப்பா இந்த வருஷம் முதல் மரியாதையை நம்ம காந்திக்கே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு திருவிழாவோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்துவீங்களா அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோயில் திருவிழாவில் எதுக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்கன்னா என் பாட்டை முப்பாட்டம் தான் அந்த கோயிலை கட்டினா அதனால அடுத்த தலைமுறையான எனக்கு அந்த மரியாதையை கொடுக்குறாங்க அதுல உனக்கு என்னடா பிரச்சனை கேட்கும்போது எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்காக ஒன்றும் நான் இந்த மரியாதையெல்லாம் கேட்டுக்கல ஒரு வருஷம் ஒரு ஃபேமிலிக்கு பண்றாங்கன்னா அடுத்த வருஷம் வேற ஒரு ஃபேமிலிக்கு அந்த முதல் மரியாதை கொடுக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரிப்பா அவன் சொன்ன மாதிரியே வந்து அவனுக்கே அந்த முதல் மரியாதையை கொடுங்க அவனுக்கு என்ன புழுவா பூச்சியா அதான் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு அந்த மரியாதை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல அடுத்த தலைமுறை தான் அவனுக்கு இல்லவே இல்லைல்ல எப்படியும் இந்த கிராமத்தினர்களுக்கு இந்த பதவி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கோவந்துடுதுங்க அடிதடி பஞ்சாயத்து ஆயிருது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் காந்தியை பலார்னு ஒரு அறவிட்டார்றாரு அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் பிரித்து வைக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ அவர் கூடவே இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாருங்க ஆக்சுவலாக இந்த பதவி மேலையோ முதல் மரியாதை மேலையோ ஹீரோவுக்கு ஆசையெல்லாம் கிடையாதுங்க பட் கேட்ட உடனே தந்துடக்கூடாது இல்லையா ரெண்டு வார்த்தை பேசிட்டு இந்த வருஷம் வேற யாராவது அந்த முதல் மரியாதையை அப்படின்னு சொல்லலான்னு தான் ஹீரோ இருந்திருக்கிறாரு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த காந்தி இவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசினதுனால ஹீரோக்கு கோந்துருதுங்க இனி எப்போ புள்ள பிறக்குதோ அப்போ நான் வந்து என்னோட மரியாதையை விட்டு கொடுப்பேன் அது வரைக்கும் நான் இதை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோக்குள்ளே ஒரு ஈகோ வந்துடுதுங்க அப்புறம் இந்த நர்சக்கா சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த டைமில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்ட்டு அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள சின்னதாக ஒரு செல்ல சண்டைங்க அதனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ இல்லைனா என்ன எனக்கு வெளியில் ஆளா இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ கதவு தட்டுற சவுண்டு கேட்குதுங்க பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா தான் வந்திருக்காங்க வயலில் ஏதோ பஞ்சாயத்தாக இருக்குது உடனடியாக போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல நான் வந்துடுறேன் தூங்கிடறாத வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ இந்த கொத்தெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போகிறாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ரவுண்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் அட்டாக் பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவே விட்டுடுறாரு ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா தலையில் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு அப்போ அப்போ நம்ம ஹீரோனுக்கு கோவோ வந்துருது இவ்வளோ நேரம் நான் உனக்காக மல்லி வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன் நீ என்ன இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோ வலிக்குதுன்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே பதட்டம் முடஞ்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்க அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்றாரு ஆக்சுவலாக காந்தி தான் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான் காந்தின்னு தெரியுற வரைக்கும் நான் திருப்பி அடித்தேன் காந்தின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அமைதியாக விட்டுட்டான் அவன் என்னை அடிச்சுட்டு போயிட்டான் ஆக்சுவலாக பஞ்சாயத்தில் வச்சு அவன் மேலே கையை வச்சிட்டேன் அதுக்கு பழி தீக்கிறதுக்காக தான் என்னை அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறான் நான் அவனை திருப்பி அடிச்சிருந்தேன்னு வையேன் இப்படி கை கலப்பு இன்னும் கொஞ்சம் நாளில் அருவாலாக மாறிடும் அதனால் நான் அவனை அடித்தேன் அவன் என்னை திருப்பி அடிச்சிட்டான் நான் இந்த பிரச்சனை

குழந்தை பத்தி தரேன் சொல்லிக்கிட்டு இருக்கா வந்துச்சு பாருங்க ஹீரோனுக்கு கோவம் போய் அந்த பொண்ணை போட்டு அடி அடி அடிச்சு இருக்கிறத இத்தனை ஒன்று என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரே எதுவும் சொல்லவே இல்லையே ஏண்டி உன் வயசுக்கு இந்த பேச்சு தேவையா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை தான் வந்து மாமியார் திட்டிட்டு இருக்காங்க இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஹீரோனை கடுப்பு ஏத்திருக்காத மாமியார் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கல போல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அங்க ஒரு நபர் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அதான் ஊர்க்காரங்க எல்லோருமே உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க செக்அப் பண்ணுங்க அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணி குழந்தை பக்கிற வழியை பார்க்கலாம்ல அப்படிங்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் என் பொண்டாட்டி தான் ஹாஸ்பிட்டல்னா ரொம்ப பயப்படுறா அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஹீரோ தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறாரு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட பேசிட்டு இன்னைக்கு ராத்திரி இதை பற்றி தன்னோட கணவர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோன்னு நினைக்கிறாங்க நினைச்சபடியே ஹீரோயினுடைய கணவர் கிட்ட இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் இந்த மாதிரி அந்த மெட்ராஸ் அக்கா கிட்ட பேசினேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக என்ன பிரச்சனை பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் தருவாங்க நமக்கு குழந்தையும் பிறக்குங்க ஒரு வாட்டி போய் நம்ம செக் பண்ணிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுடைய கணவர் ரொம்பவே கோவப்படுறாருங்க எனக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு இருக்கியா உனக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு இருக்கியா அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்புறம் உன்னோடைய அம்மா வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருந்ததா நீ சொன்னல கடா வெட்டி அதை போய் நம்ம பண்ணுவோம் நம்ம போகாத கோயிலுக்கெல்லாம் போவோம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ தன்னோட மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க ஹீரோனும் சரி அப்படின்னு கேட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து கோயிலில் வேண்டுதல் வச்சிருந்தாங்க அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறாங்க அப்புறம் கோயில போயிட்டு இந்த தொட்டிலெலாம் கட்டி பிரேயர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து எங்கள் கடையில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு உடனே ஹீரோயினுடைய கணவர் போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராருங்க ஹீரோடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் குழந்தை பிறகுக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் வாங்கக்கூடாதுப்பா எதுக்குப்பா வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு எங்க துணி விற்கிறவங்க கூட சொல்கிறாங்க இந்த துணியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்ன்ட்டு ஏங்க நீங்கள் வந்து இப்படி ஒரு ஹோப்பே கொடுக்க மாட்டேன்றீங்க நம்பிக்கையே கொடுக்க மாட்டேன்றீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க குழந்தை பிறக்குன்னு பட் நீங்கள் தாங்க நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சண்டை போடுறாருங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போனால் இவர் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுல கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டேன்றாரு அதனால் சுற்றி இருக்கிற எல்லோருமே ஹீரோவை ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க அதுவும் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற அந்த டாப்பிக்கை வச்சு ராத்திரி ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இவர் பாட்டுக்கு கிட்ட போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க விற்குன்னு ஹீரோயின் கண் முழிச்சு யார்கிட்டங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் யார்கிட்டையும் பேசல நம்ம புள்ள கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட வயிற்ற தொட்டு தொட்டி ஒரு பேசிக்கிட்டு இருக்காருங்க அங்கே தான் புள்ள இருக்கு ஏண்டா இப்படி உள்ளேயே இருந்துகிட்டு இருக்க சீக்கிரமாக வெளியே வாடா அப்படின்ற மாதிரி இவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஹீரோனுக்கு ஹீரோனோட கணவரை பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்குதுங்க என்னடா இந்த மனுஷன் புள்ள இல்லாம இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக எழுதுகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனுடைய மாமியார் ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஏண்டா நாளைக்கு நான் செத்து போனா எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு நீ இருக்க ஆனால் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருடா இருக்கிறா நான் சாவறதுக்குள்ளையாவது பேரம்பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுங்க ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோ பாட்டுக்கு எழுந்திரிச்சு கத்தாரம்றாரு எதையோ தேட ஆரம்பிக்கிறாரு இன்னங்காச்சு யாருங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க என்னங்க ஒன்றும் புரியல அப்படிங்கம்போது அதுக்கப்புறம் ஹீரோ பாட்டுக்கு அமைதியாக போய் படுத்துட்றாருங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலி வீக் ஆகி மென்டலாகவும் கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஹீரோன் உணர ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம கூட இருந்தோம் அப்படின்னா நம்ம புருஷனுக்கு தான் ஆபத்து போல் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் நல்லா யோசனை பண்ணி நம்ம ஹீரோக்கிட்ட நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னு கேட்க நான் இங்கிருந்து கிளம்பி நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் ஹாப்பியாக தான் சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக அந்த பொண்ணு கூட வாழுங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போங்க நான் எந்த விதத்துலேயுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் சரி இவ்வளோ தூரம் நீ கேட்டுக்கிட்டதுனால நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய மாமியார் உள்ள வந்து அழு ஆரம்பிக்கிறாங்க என்னமாச்சு எதுக்குமே இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க அப்போ தான் விஷயம் தெரிய வருது நம்ம ஹீரோனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அம்மா கூட போய் இருந்துக்கலாம் அப்படின்னு தான் ஹீரோன் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ ஹீரோனுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க ஸோ இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மாக்கான இறுதி சரங்கெல்லாம் நடந்து முடியுதுங்க எல்லோருமே கிளம்பி போயிட்டாங்க இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க நான் வரலங்க நான் அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் போய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க சந்தோஷமா இருங்க நான் ஹாப்பியாக தான் சொல்கிறேன் நான் ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டோ ோ சொல்லணும்னு சொல்லாம் இல்லை நான் வந்து முழு மனதோட தான் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பஸ்டாயி அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க போன ஹீரோயினுடைய கணவர் கொஞ்ச நேரத்திலே வீட்டுக்கு வராருங்க என்ன இந்த மனுஷன் வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்க அம்மா சாவி இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது என்ன அப்படின்னா நீ ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆனால் என்னால் மெட்ராஸ்க்கெலாம் வர முடியாது இங்கேருந்து அஞ்சு மணி நேரத்தில் மதுரைக்கு போக முடியும் அதனால் மதுரையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் செக் பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுவும் தனித்தனியாக தான் போகணும் ஒன்றா போகக்கூடாது நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற விஷயம் ரொம்பவே சீக்கிரட்டாக இருக்கணும் இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா ரெண்டு பேரும் போய் செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியாக கிளம்பி போகிறாரு ஹீரோயின் தனியாக கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போய்ட்டு ஒன்றா உட்காந்துக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போனா இவர் பாத்தீங்கன்னா உலகத்திலயே இவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி ரொம்பவே பயப்படுறாரு அப்படியே தலை குணிஞ்சுட்டே போய் உட்காந்துட்டு இருக்காரு ஹீரோயின் தான் என்ன எதுன்னு எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்றாங்க ரெண்டு பேருமே போய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே போதே எதுக்குங்க நீங்க இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க புதுசா கல்யாணமானவங்கல இருந்து வயசானவங்க வரைக்கும் இங்க செக் பண்றதுக்கா வராங்க அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா டாக்டர் உள்ள வர சொல்றாரு உள்ள போயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா இங்கேயாவது செக் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே இவங்க ரெண்டு பேர் போனதில்லை இப்போதான் மொதல் தடவையாக வரதான் சொல்கிறாங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் எடுக்கணும் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு தான் விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டியில் எங்களுக்கு குழந்த வருமா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் கட்டாயம் வருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஹோப் கொடுக்குறாருங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரூம் கூப்பிட்டு போறாங்க நர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன டப்பாவை கொடுத்து சாம்பிள் எடுத்துகிட்டு வாங்க அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன் அது பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமில்லாமல் கிட்டே வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லி ஹாஸ்பிட்டலே ரெண்டாக்குற அளவுக்கு ஒரு சண்டை கட்ட ஆரம்பிச்சிடறாங்க அப்புறம் ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாதாங்க நமக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சாம்பிள்லாம் கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஊர் பக்கமும் வந்து சேர்றாங்க ரெண்டு பேர்த்துமே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிய வரும் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றதும் பிறகு தான் தெரிய வரும் இப்போ வீட்டுக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தனியாக வராரு ஹீரோயின் தனியாக வராங்க அப்போ நம்ம ஹீரோடைய அம்மா போயிட்டு உன் பொண்டாட்டி எங்கே போனானே தெரியலடா எதுவுமே சொல்லாமல் கொல்லாமல் போகிறா அப்படின்ற மாதிரி சண்டை இருக்காங்க உடனே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவரோட அம்மா முன்னாடி ஹீரோனை கண்டிக்கிற மாதிரி கண்டுச்சிட்றாரு அதுக்கப்புறம் அம்மா பேசுறதுக்கு சரியாக பதில் சொல்லாமல் இந்த வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு ரூம்க்குள்ள வந்துட்டு இப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சாச்சு அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க நான் பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே அதுக்கப்புறம் சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இந்த டெஸ்ட்டு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வர சொல்லி இருந்திருக்காங்க ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேருமே கிளம்பி வராங்க ஆனால் ஒரு டீ கடையில் ஹீரோ உட்காந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரல நீ மட்டும் தனியாக போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுவிட்டு ஹீரோயின் மட்டும் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நம்ம ஹீரோயின் அப்படியே கிழிச்சு வீசிட்டு அப்படியே அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வராங்க அப்போ நம்ம ஹீரோனை கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாருங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோ கேட்கிறாரு குழந்தை பிறக்கும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்க குழந்தையெல்லாம் பிறக்கும் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண்ணை கசக்கிட்டே சொல்கிறாங்க குழந்தை பிறக்கும் தானே சொல்லியிருக்காங்க அப்புறம் எதுக்காக கண்ணை கசக்கிற நம்ம ஜாலியாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வீட்டு கூப்பிட்டு வராரு பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு நீ நடந்து போ நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருக்காருங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அதை வெளிக்காட்டிக்காமல் அப்படியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் வேற மாமியார் பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய நீ உட்காந்துக்கிட்டே இருக்கிற சீக்கிரம் வந்து பாத்திரமெல்லாம் வழுக்கு அப்படின்னு சொல்ல சரி நீ கேட்டுட்டு ஹீரோனும் போய் பாத்திரம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் நிறைய பாத்திரத்தை கொண்டாந்து போட்டு இதெல்லாம் கூட விளக்கி வை குழந்தை தான் பெற்று தர மாட்டேன்ற இந்த வேலையாவது ஒழுங்கா செய்யி அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொஞ்சம் ஷார்ப்பா பயன்படுத்துறாங்க இது வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மட்டும்தான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற மாதிரியே எல்லாருமே ஹீரோயினையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் தான் குழந்தை தர மாட்டேன்னு சொல்கிறேன்னா நான் தான் மலடியா நான் தான் மலடியான்னு ஒரு ஆறு ஏழு வாட்டி கேட்டிருப்பாங்க ரிப்பீட்டடாக ஸோ இந்த கொஸ்டின் இப்படி ஸ்ட்ராங்காக ரைஸ் பண்ணும்போதே அந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றுட்டு இந்த ஒரு சீக்கிரட்டை வந்து நான் எவ்வளோ நாள் இப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல எனக்கு என் புருஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா என் புருஷன் மேலே நான் அளவு கடந்து அனுபவிச்சுருக்கேன் ஸோ இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்ததுன்னா அவர் ரொம்பவே உடஞ்சி போயிடுவார் அதனால் நான் ஏதாவது பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோனால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு தாங்க ரிப்போர்ட் வந்திருக்கு ஹீரோயின் சைடில் எந்த ப்ராப்ளமே இல்லை ஆனால் ஹீரோயின் இப்போ என்ன நினைக்கிறாங்க பெற்றுக்கிறாங்க அப்படின்னா ஒரு டோனர் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம் அதுவும் த கணவனுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த ஒரு விஷயத்துக்கான ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து முடியுதுங்க எல்லாத்தையுமே தனியாகவே நம்ம ஹீரோன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்குறாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாட்டி சொல்கிறாங்க உன் பொண்டாட்டி பிரெக்னெண்டாக இருப்பா அதனால தான் இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குதுங்க மீசையை முறுக்கி விட்டுக்கிறாரு தொடையை தட்டிக்கிறாரு ஸோ ரொம்பவே எமோஷனலாக இவங்க ரெண்டு பேருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு குழந்தையும் பிறக்குது ஆண் குழந்தை அந்த குழந்தைய அளவில்லாத அன்பு கொடுத்து பயங்கரமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இந்த காந்தின்றவர் அடிக்கடி நம்ம ஹீரோ கிட்ட ஒம்பு பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா வேணுனே குழந்தைய கொண்டு போயிட்டு காந்தி கையில் கொடுக்குறது நான் வேட்டியை கட்டிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சீனை போடுறது ஸோ இந்த மாதிரி ஊருக்காரங்க முன்னிலையில் ஹீரோ பயங்கரமாக சீனை போட்டுட்டு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பையன் டோனர் மூலமாக தான் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியவே தெரியாது தான் தான் பயலாஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நர்ஸு நம்ம ஹீரோ ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா ஹீரோன் பார்த்துட்றாங்க அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது ஒரு வேலை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயம் கணவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே பதட்டுறாங்க வீட்டுக்கு வந்த கணவன் கிட்ட நோஸ் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க நீ அப்படி பதட்டம் அடைகிற நம்ம ஊரில் இந்த போலியோ சொட்டு மருந்தெல்லாம் விட்றாங்களாம் அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க குழந்தைய கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க எல்லோரும் லைனில் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க பையன் மூணு பேருமே போய் நிற்க அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டரை பார்த்தாங்களோ அவரு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு வேலை நம்ம ஹீரோயின் கிட்டே நலன் விசாரிக்கிறான்ற பேரில் ஏதாவது கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட லாக் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ரொம்பவே பயப்படுறாங்க எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல முன்னாடி தானே டாக்டர் இருக்காங்க டாக்டர் கிட்டேயே என்னென்னு கேட்டுருவோம் இரு அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் போகிறேங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க ஸோ இந்த டாக்டரை பார்த்து பேசவே கிடையாது பேசுனா மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயம் அப்புறம் இந்த கிராமத்தில் ஒரு மாட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருக்காருங்க அதுக்கு அந்த மாட்டுக்காரர் பணம் கொடுக்கவே இல்லை என்ன பார்த்தா எதுக்கு பதிவுங்க போயிட்டு போயிட்டுருக்கேன் எவ்வளோ நாள் இப்படி பதுங்கி பதுக்கி போக போகிறேன் ஒவ்வொரு காசு கொடு போது எத்தனை வாட்டிகிட்டா காசு கொடுக்குறது உன் பொண்டாட்டிக்கிட்ட காசு கொடுத்துட்டேன் உன் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஃபஸ்ட்டு போய் உன் கிட்ட கேள் அப்படின்ற மாதிரி அவர் திட்டி விட்டுறாரு இவரும் பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தன் காசு கொடுத்துருக்குறான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி திட்ட ஆரமிச்சிடுறாரு ஹீரோயின் பாட்டுக்கு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ஹே அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் கிடையாது நான் ஒன்றும் அதுக்காகலாம் கோவப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லலை அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நவங்க கே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க ஏன்னா எவ்வளவு நாள் தான் அவங்களும் மறைச்சு மறைச்சி இருந்துகிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டோனர் மூலமா தான் குழந்தை பிறந்தது இது உங்க குழந்தை கிடையாது இந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் நீங்க கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோ மனம் உடஞ்சு போயிடுறாருங்க இது நாள் வரைக்கும் தான் குழந்தைய பாசத்தோடு வளர்த்தார் இல்லையா அந்த பாசம் எல்லாமே ஒரு செகண்ட்ல உடஞ்சு போயிடுது எப்போதுமே நம்ம ஹீரோ அவங்க பையனை கூப்பிட்டு சுத்திக்கிட்டே இருப்பாரு வழக்கம் போல அவனும் அப்பா நானும் வரான் அப்படி பின்னாடியே ஓடி வரான் அவன் கீழே விழுந்துறான் ஆனா ஹீரோ சுத்தமா கண்டுக்கவே இல்லைங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோட அம்மா என்னடா பையன் கீழே விழுந்து கிடக்குறான் கண்டுக்காம போற அப்டின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படியே நம்ம ஹீரோ சோகத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த காந்தியும் காந்தியோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை எப்போதும் கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க ஆனால் இந்த வாட்டி ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது போய் பயங்கரமாக குச்சியை வாங்கி போட்டு அடி அடி அடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க நேரா ஒரு பாத்ரூம் குள்ள போயிட்டு அங்கே உட்காந்து பயங்கரமா அழுகுறாரு அதே சமயம் அவர் அவரே துன்புறுத்திக்கிறாருங்க அழுது முடிச்சிட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு அதை பார்த்து இந்த ஐயா பாத்திங்கன்னா என்னடா நீ நடக்கிற நடையை பார்த்தா ரெண்டாவது பிள்ளைக்கு பிளான் சொல்ற போலயே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பாட்டுக்கு அங்க போய் ஒரு மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இந்த விஷயத்த வெளியே சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் அவரோட பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீரா இந்த ஐயாவோட வீட்டில தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இங்க தாண்டா வச்சிருந்தேன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த நேரம் பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு யோ மொத இந்த கிண்டல் பண்ற வேலையை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிச்சி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறாரு பார்த்தா நம்ம ஹீரோ நாங்க கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஓம் புருசை என்னமா உன்னைய காணும் என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க நீனே எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி கூடயே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா கிட்டே ஹீரோ சண்டை பிடிச்சி விட்டுறாருங்க அதுக்கப்புறம் இந்த ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த கடைக்கார பாட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிருந்துருக்காங்க அப்போ நம்ம ஹீரோடைய பையனும் இன்னொரு பையனும் சேர்ந்து திருட்டு வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அந்த பாட்டி கிட்ட கையும் கலவாக மாட்டிக்கிட்டாங்க அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பையனை என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க தீனி கூட வாங்கி தர முடியாதா இந்த மாதிரி திருட்டு வேலையில் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு ஆச்சா போச்சான்னு கத்த ஹீரோக்கு கோம் வந்து அந்த பையனை ரோட்லேயே பிடிச்சி தள்ளி விட என்னடா அவன் பையனை இப்படி தள்ளி விடுற அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியே வந்து கேட்க ஆரம்பிச்சிடுதுங்க நீ மொதல் போ அப்படின்ற அப்படின்ற நம்ம ஹீரோடைய அம்மா சொல்லிடுறாங்க ஸோ இந்த பையன் வந்து ஹீரோடைய பயலாஜிக்கல் பையன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராத்திரி பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் பையனும் அம்மாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே கோவப்படுறாருங்க ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம மாமியாருக்கு தெரிய வருதுங்க அப்போ மாமியார் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கதையை சொல்கிறாங்க ஆக்சுவலாக மாமியாரோட பேர் புட்டம்மாங்க அது வெறும் பேர் மட்டும் கிடையாது அவங்க வைக்கிற புட்டே வந்து அவங்களுக்கு ஐடென்டிட்டியாக அமைஞ்சிருக்குதுங்க அப்போ இருந்தே பெரிய பெரிய சைஸில் புட்டு வைப்பாங்க மாமனார் இறந்ததுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா மாமியார் இதே மாதிரி தான் போட்டு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு யாருக்குமே பிடிக்கலங்க பேசாத ஆளே கிடையாது எல்லாருமே நம்ம ஹீரோயினுடைய மாமியாரை திட்டிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஆனால் மாமியார் யார் சொல்கிறதையுமே காதில் போட்டுக்கல இதுதான் என்னோட ஐடென்டி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியே இருந்திருக்காங்க அப்புறம் காலப்போக்கில் எல்லாரும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யாருமே கண்டுக்கிறது இல்லை அதனால் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க அதை நீ மண்டையில் ஏற்றிக்காத ஃப்ரீயாக விட்டுரு ஒரு நாள் எல்லாரும் உன்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே கிளம்புறாருங்க அப்போ நம்ம ஹீரோட அம்மா வந்து பனை கூட்டு போய் வேணுங்கிறத வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல சீரின்னு கேட்டுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கூட்டு போகிறாரு அங்கே ஒரு பொம்மை கடையில் வச்சு என்ன வேணுமோ வாங்கிக்க அப்படின்ட்டு இவர் பாட்டு கிளம்பி வந்துடுறாருங்க பையனை மார்க்கெட்டில் தொலைச்சிட்டு தான் வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்டே அழுது சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு பையனை மார்க்கெட்டுக்கு கூட்டு போய் தொலைச்சிட்டேன் எங்கே போனானே தெரியல அப்படின்ட்டு பையனை காணுன்னு அக்கறையில் அலுவலையாக்கும் உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்ல உள்ளே போய் பார்த்தா பையன் உள்ளதாக காந்திட்டு இருக்கான் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாருமா அப்பா எப்போ வருவார் அப்பா பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு ஹீரோக்கு அதை பார்த்து பண்ணுறதும் செம்ம காண்டாகுது ஹீரோனுக்கு செம்ம காண்டாகுது ஹீரோ இன்டென்ஷனோட தான் இதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிணத்துக்கிட்டே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காருங்க எப்போதுமே தான் பையனுக்கு அந்த கிணத்துல ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா அப்பா சொல்லித்தர போகிறாரு அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு பனியை கழட்டிட்டு உள்ளே குதிச்சிட்றான் அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அப்படியே அவன் செத்து போயிட்டும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு கிளம்பி போயிடுறாருங்க வெளியே போனவருக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கவே இல்லை அந்த நேரத்தில் காந்தி வந்து எப்படியோ நம்ம ஹீரோடைய பையனை காப்பாற்றிடுறான் அப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே டச் பண்ணுறாரு அப்போ நம்ம ஹீரோனுக்கு கோவந்துருது தயவு செஞ்சு என் பையனை தொடாதீங்க இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி திட்டி அமுச்சு வச்சிடுறாங்க ஹீரோ அழுதுகிட்டே போறாரு இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி அது நமக்காக பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மாட்டு கொட்டாயில் உட்கார்ந்து அழுகுறாருங்க ஏன்னா அந்த மாடு வந்து செனைக்காக கத்துது என்ன எதுன்னு உரிமையாளர் சொல்லியிருப்பாரு அங்கே போயிட்டு அந்த மாட்டுக்கிட்ட புலம்புறாருங்க இந்த மாதிரி எத்தனை ஊசி போட்டு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் அதோடைய பாவம் தான் இந்த வாட்டி நான் ஊசி போட மாட்டேன் நீ வெளியே போ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு அந்த மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக வராரு தான் பொண்டாட்டி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் நீங்க கிட்டே இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிவிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு சண்டை போட்டுகிட்டு இருந்தவங்க திடீர்னு எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு அந்த ஒரு நெல் மூட்டை கிடங்கக்குள்ளேயே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க முழு மனதோட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது மாடு செனைக்காக கத்துது இல்லையா அது கண்ணுக்குட்டிக்கு தான் ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ட் பண்ணி கண்ணுக்குட்டியை வர வச்சுருவாங்க ஆனால் அதோட சந்தோஷத்தை நம்ம எடுத்துட்றோம் அந்த மாதிரி தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால தான் நமக்கு குழந்தையே கிடைக்கல நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குழந்தை கிடச்சிருக்கும் இனிமேல் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வெளியே வராங்க நாட்கள் நகர ஆரம்பிக்குது நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க ஹீரோக்கு ஆன்மீயே இல்லை அப்படின்னு கலாய்ச்ச காந்தி இப்போ பார்த்தீங்கன்னா என்னப்பா இதோட நிப்பாட்டிக்கு போறியா என்ன அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கார் உனக்கு எப்படா கல்யாணம் அப்படின்னு ஹீரோ பதிலுக்கு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இந்த கிராமத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த படமும் முடியுதுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ரிலேஷன்ஷிப் அன் கண்டிஷ்னலாக இருக்கும் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் அண்ட் இதே மாதிரி வேறதா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்